ओके स्टूडेंट्स इन लास्ट वीडियो टाइप्स ऑफ मैटर पातों पाती अब एलिमेंट्स कॉम्पाउंड मिक्सचर्स देन एटम्स आयन्स पाता एलिमेंट्सा नम्बर कुछ डीटेल पाकल एलिमेंट्स आर एवरीवेर एलिमेंट्स नम्बर सुत्ती एल्ला इडत्तुलयुमे एलिमेंट्स इरुक्कु बिकॉज दट इज द बिल्डिंग ब्लॉक ऑफ एवरीथिंग ऑन द अर्थ நம்ம உலகத்தில் இருக்க எல்லா பொருளுமே எதனால தான் செய்யப்பட்டிருக்கு எலமெண்ட்ஸ்னால தான் செய்யப்பட்டிருக்கு ஸோ அதை நம்ம பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பென்னு மவுண்டைன்ஸ் காரு புக்கு தென் சாக் பேஸ் எவ்ரி திங் இட் இஸ் மேட் அப் ஆஃப் எலமெண்ட் தென் நம்ம இன்ஹேல் பண்ணுற ஏரில் கூட பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆர்கன் தென் ட்ரேஸ் கேஸஸ் ஹீலியம் இது எல்லாமே நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஓகே இப்போ வாட் இஸ் எலமெண்ட் வாட் இஸ் அண்ட் எலமெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அண்ட் எலமெண்ட் இஸ் ஏ பியூர் சப்ஸ்டன்ஸ் எலமெண்ட் அப்படின்றது என்னவாக இருக்கணும் பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும் அதை நீங்கள் கெமிக்கலாக தான் வந்து நம்ம பிரேக் பண்ண முடியும் பிரேக் பண்ணிங்கன்னா ஸ்மாலர் சிம்பிளர் பார்ட்டிகல்ஸாக நம்ம பிரேக் பண்ணலாம் ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா தான் நம்ம அதை பிரேக் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் கோல்டை அடித்து பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஸ்மால் பீசஸ் ஆஃப் கோல்டு கிடைக்கும் ஸோ அந்த கோல்டு வந்து கோல்டுக்கும் என்ன கேரக்டர் இருக்கும் பெருசாக இருக்க கோல்டுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதே தான் இந்த கோல்டுக்கும் இருக்கும் ஸோ அதே போல் தான் ஒரு எலமெண்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் யூனிட்டாக வந்து உனக்கு நீ பிரேக் பண்ணுவேன் அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட்டை நம்ம என்ன சொல்லுவோம் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தட் ஆட்டம் ஆல்சோ ஹேவிங் த சேம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எலமெண்ட் அந்த எலமெண்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுதோ இந்த ஆட்டமும் அதே ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணும் ஸோ எலமெண்ட் அப்படின்னா என்ன சொல்லலாம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் டைப் ஆஃப் ஆட்டம் இது வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டமில் தான் மேடாக இருக்குது ஸோ அந்த ஆட்டமுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் த சேம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எலமெண்ட் ஸோ ஆல் ஆட்டம்ஸ் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் ஹாவ் எக்ஸாக்ட்லி ஹாவ் த சேம் கெமிக்கல் மேக்கப் இப்போ ஒரு எலமெண்ட்டோட எல்லா ஆட்டம்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி கேரக்டர் தான் இருக்கும் அதாவது மேக்கப் அது எப்படி மேடாக இருக்குது தென் சைஸ் மாஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் தென் ஈச் ஆட்டம் ஹாவ் அண்ட் அட்டாமிக் நம்பர் ஒவ்வொரு ஆட்டமுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அட்டாமிக் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்ன அந்த ஆட்டமில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் அதாவது ஒரு ஒவ்வொரு ஆட்டம்லேயும் ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான் ப்ரெசண்ட்டாக இருக்கும் ப்ரோட்டான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆட்டமில் ப்ரெசென்ட் ஆகிருக்க பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கலை ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கலை எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஒரு ஆட்டமில் எவ்வளவு ப்ரோட்டான் அல்லது எவ்வளவு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ ஏதாவது ஒன்று தாமா அதை நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு 118 எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த 118 எலமெண்ட்ஸில் 92 எலமெண்ட்ஸ் வந்து எர்த்தில் உனக்கு நேச்சராகவே அவைலபிளாக கிடைக்கும் ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்ஸ் அதாவது ஒரு 18 ஒரு 26 எலமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபில் வந்து நம்ம சிந்தசிஸ் பண்ணுவோம் ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய எலமெண்ட்ஸாக இருக்கும் ஓகேவாமா லெசன் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு இந்த லெசனில் நம்ம வாட் இஸ் மேட்டர் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மேட்டர் அதாவது டைப்ஸ் ஆஃப் மேட்டர் பேஸ்டு ஆன் கெமிக்கல் கெமிக்கலாக எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் கெமிக்கலாக கிளாஸிஃபை பண்ணக்குள்ளே எலமெண்ட் காம்பவுண்ட் மிக்சராக நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் எலமெண்ட் அப்படின்றது என்னது பியூர் சப்ஸ்டன்ஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் டைப் ஆஃப் ஆட்டம் தென் காம்பவுண்ட் அப்படின்றது பியூர் சப்ஸ்டன்ஸ் அதாவது இட் கம்பைன்டு வித் ஃபிக்ஸ்டு ரேஷியோ அதே மாதிரி மிக்சர் அப்படின்றது ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் மிக்ஸ் ஆகாது ஸோ இட் இஸ் நாட் ஏ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலமெண்ட்டோட கிளாஸிஃபை பண்ணக்குள்ளே மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் தென் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் மெட்டலாய்ட்ஸ் இதோட கேரக்டரிஸ்டிக் நம்ம பார்த்துருக்கோம் தென் அதனோட யூசஸ் எல்லாமே பார்த்தோம் தென் காம்பவுண்ட் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சில கெமிக்கல் காம்பவுண்ட் அதனோட ஜென்ரல் நேமு யூசஸ் எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லெசனை 1 by 1 லைன் பை லைனாக படிங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் ஓகே தேங்க்யூ லெட் வி சி த புக் பேக் க்வெஸ்சன்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக் க்வெஸ்சனில் ஃபஸ்ட்டு ரோமன் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க த லிக்விட் மெட்டல் யூஸ்டு இன் தெர்மோமீட்டர் தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுற மெட்டல் எது
Mercury. Option B, Mercury. Then second one வந்து the pictorial symbol for water given by alchemist. Alchemist pictorial symbol யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம லெசனில் பார்த்தோம்ல, அந்த சிம்பிள்ஸில் வாட்டருக்கு எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க? தேர்ட் ஒன் சி ஆப்ஷன். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் இன்வெர்ட்டோடாக போட்டிருக்காங்கள அந்த சிம்பிள். தென் தேர்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் நேம் இஸ் நாட் டெரைவ்டு ஃப்ரம் பிளானட். பிளானட்டோட நேம்லேருந்து டெரைவ் பண்ணாத எலமெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் மெர்க்குரி. மெர்க்குரி வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டோட நேம் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு கிரீக் காடோட நேமும் மெர்க்குரி தான். ஸோ அதனால் இதுதான் ஆன்சர். இதுக்கு மீதி இருக்கிறது ப்ளூட்டோனியம், யுரேனஸ், நெப்டியூன் இதனோட நேம் தான் கொடுத்துருக்காங்க. தென் சிம்பிள் ஆஃப் மெர்க்குரி இஸ் ஹெச்ஜி. மெர்க்குரியோட சிம்பிள் வந்து என்னது? ஹெச்ஜி. ஓகே, ஃபிஃப்த் க்வெஸ்சன், எ ஃபார்ம் ஆஃப் நான் மெட்டல் விச் ஹேஸ் ஹை டக்டைலிட்டி. ஹை டக்டைலிட்டி, டக்டைல் அப்படின்னா என்னது? அதாவது கம்பி மாதிரி நம்ம செய்வோம்ல, அதை தான் டக்டைல் நம்ம சொல்லுவோம். ஸோ எதை நம்ம அதிகமான அளவு டக்டைலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன். ஆப்ஷன் டி, கார்பன். அதை கார்பன் ஒயர்ஸாக நம்ம ரொம்ப டக்டைலாக யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், த ப்ராப்பர்ட்டி விச் அலோஸ் த மெட்டல் டு பி ஹேமர்ட் இன் டு தயர் ஷீட்ஸ். அதாவது மெட்டல்ஸ் வந்து ஷீட் மாதிரி தகடு மாதிரி தட்டுற அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னது? மேலியபிலிட்டி. பி, மேலியபிலிட்டி. தென் செவன்த் ஒன், த நான் மெட்டல் விச் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட் ஈஸ். அதாவது எந்த ஒரு எலமெண்ட் வந்து நான் மெட்டலாக இருந்தும் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஆப்ஷன் ஏ, கார்பன். ஏன்னா நான் மெட்டல்ஸ் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது எக்ஸப்ட் கார்பன். அதில் கிராஃபைட் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு என்ன பண்ணும்? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஓகே, எயித் ஒன் இஸ் பென்சில் லெட் கண்டைன்ஸ். பென்சில் என்ன கிளாஸ்க்கு? ஓகே, எயித் ஒன், பென்சில் லெட் கண்டைன்ஸ் கிராஃபைட். தென் நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த ஸ்டேட் ஆஃப் மேட்டர் பேஸ்டு ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த மாலிகுல். இந்த ஏபிசின்னு சொல்லி மூணு டைப்ஸ் ஆஃப் மேட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸை வச்சு அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஏல வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. அதே பியில் ரொம்ப டைட்டாக ஹெல்ட் டுகெதராக இருக்குது. சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, பியை கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் நெக்லிஜிபிளாக வந்து டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ், B வந்து சாலிட், C வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட். ஸோ ஆப்ஷன் A தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், த எலமெண்ட்ஸ் விச் போசஸ் த கேரக்டர் ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ஆர் கால்டு. அதாவது எந்த எலமெண்ட் மெட்டாலிக் கேரக்டர், நான் மெட்டாலிக் கேரக்டர் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதை நம்ம மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஒன், டங்ஸ்டனோட சிம்பிள், த சிம்பிள் ஆஃப் டங்ஸ்டன் இஸ் டபிள்யூ. தென் தேர்ட் ஒன், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மோஸ்ட் மெட்டல் இஸ் டேஷ் தென் நான் மெட்டல். நான் மெட்டலை விட மெட்டல்ஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் ஹையாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஹையர். தென் வாட்டர் கண்டைன்ஸ், வாட்டரில் என்னென்ன இருக்கும்? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ வாட்டர் கண்டைன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். டேஷ் இஸ் யூஸ்டு ஆஸ் செமி கண்டக்டர். எது செமி கண்டக்டராக யூஸ் பண்ணலாம்? சிலிகானும் எழுதலாம், இல்லை ஜெர்மானியம் எழுதலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் ஆன்சராக எழுதிக்கலாம். ஓகேவா? தென் தேர்ட் ரோமன், மேட்ச். மேட்ச்சில் அயன், அயனோட ஆன்சர் வந்து சியூவிங் நீடில். அதாவது சியூவிங், துணி தைக்கிற ஊசி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் அயன். ஸோ காப்பர் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஃபார் மேக்கிங் ஒயர்ஸ். ஸோ டூ வந்து நீங்கள் ஃபோர் மார்க்கிங் மேக்கிங் ஒயர்ஸ்க்கு போடுறோம். தென் டங்ஸ்டன், அதுக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷன், மேக்கிங் த ஃபிலமெண்ட் ஆஃப் த பல்பு. அந்த பல்புக்குள்ளே இருக்க ஃபிலமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் டங்ஸ்டன். தென் போரான், போரான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் எ ஃபியூவல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட். அதாவது ராக்கெட்டில் இக்னிஷன் பற்ற வைக்கிற பொருளாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். தென் மேட்ச் த ஃபாலோயிங்கில் பி, ஆட்டம். ஆட்டத்தோட ஆன்சர் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மேட்டரோட பில்டிங் பிளாக், மேட்டர் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு? ஆட்டம்னால உருவாக்கப்பட்டிருக்கு சொல்லலாம். தென் எலமெண்ட், எலமெண்ட் அப்படின்னா என்னது? ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் கைண்ட், தேர்ட் ஒன். தென் காம்பவுண்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட். மாலிகுல், ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் லெசன் வி சி அபவுட் வாட் இஸ் மேட்டர், தென் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். இன் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் வி சி அபவுட் எலமெண்ட்ஸ்,
compounds and mixtures. Then elements எப்படி இன்னும் கிளாஸ்ஃபை பண்ணியிருக்காங்க இன் பீரியாடிக் டேபிளில் பார்த்தோன்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ். அண்டு நம்ம மெட்டல்ஸோட கேரக்டர், நான் மெட்டலோட கேரக்டர், தென் மெட்டல் நான் மெட்டலோட டிஃப்ரென்சஸ், தென் சம் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தயர் யூசஸ் அண்ட் தயர் ஜென்ரல் நேம், இது எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படித்து டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ.